வணக்கம். நம்ம தலைவரோட ரஜினி மக்கள் மன்றம் வந்து எக்காலத்திலையும் ஓய போறதில்லை, அது வேணா நல்லாவே தெரியுது. ஏன்னா தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் கூட இன்னமும் நலத்திட்ட உதவிகள், மக்களுக்கு தேவையான ஹெல்ப்ஸ் எல்லாமே நம்ம தலைவரின் ரஜினி மக்கள் மன்றம் வந்து செஞ்சிட்டு இருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா யுஏஇ ரஜினி மக்கள் மன்றம், ஓமன் ரஜினி மக்கள் மன்றம், தூத்துக்குடி ரஜினி மக்கள் மன்றம் எல்லாருமே தூத்துக்குடி ஹாஸ்பிட்டலுக்கு அப்புறம் கும்பகோணம் ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான உதவிகள் இதெல்லாமே ஒரு 5 லட்சம் மதிப்பிலான பொருட்கள்லாம் இலவசமாக வழங்கியிருந்தாங்க. இதை வந்து நம்ம சமீபத்தில் போட்ட வீடியோவிலேயே பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து தூத்துக்குடி மாவட்ட ரஜினி மக்கள் மன்றம் ஒன்றிணைந்து ஒரு கல்லூரி மாணவியோட படிப்பு செலவுக்காக ஒரு 30,000 ரூபாய் வந்து திரட்டி அந்த மாணவிக்கு வழங்கியிருக்காங்க. ஸோ இந்த நிதி திரட்டுவதற்கு முக்கிய பங்காக இருந்த நம்ம விஜய் ஆனந்த் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது குறித்து அந்த கல்லூரி மாணவியே ஒரு வீடியோவில் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் ரஜினி மக்கள் மன்றத்துக்கு எனது மனமார்ந்த நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வீடியோவை இப்போ பாருங்க. ரொம்ப நன்றி.